ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆயில் பேஸ்டல் ஆர்ட் தான். அதுவும் தீபாவளிக்காக நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து பென்சில் வச்சு, ஒரு நார்மல் ட்ராயிங் பென்சில் வச்சு நான் ஒரு சர்க்கிள் மாதிரி, மூன்காகவும் பால்கனி மாதிரி வந்து வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து குட்டி குட்டி ஆயில் லேம்ப்ஸ் வந்து வரைகிறேன். கிட்டத்தட்ட நம்மளோட வழக்குன்னு நம்ம வந்து தமிழில் சொல்லலாம். ஸோ அதை வந்து வரைஞ்சிக்கிறேன். நடுவில் மட்டும் அந்த மூனுக்கு நேராக இருக்கிறத கொஞ்சம் பெருசாகவும், அந்த தீபம் வந்து மூனில் போயிட்டு அந்த தீபம் மட்டும் வந்து படுற மாதிரி வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லைட் ப்ளூ கலர் எடுத்து அப்படியே வந்து மேலே வந்து நம்ம கலர் பண்ணிடலாம். ஸோ அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து என்ன கலர் எடுத்திருக்கேன்னா, இந்த கலர்ஸ் தான் கோபால் ப்ளூ, பிரில்லியன்ட் ப்ளூ, அண்ட் வர்ப் ப்ளூ, அண்ட் அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, ஸோ அதுக்கப்புறம் சர்க்கிளிங் ப்ளூவும் ப்ரைமரி ப்ளூவும் வந்து நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போது ஆர்டர் வைஸ் வந்து நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். சர்க்கிளிங் ப்ளூ கலரும் ப்ரைமரி ப்ளூவும் தான் லாஸ்ட் டூ கலர்ஸ், பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து எல்லா கலர்ஸையும் ஆர்டரில் நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த கோபால்ட் ப்ளூயும், அதுக்கப்புறம் பிரில்லியன்ட் ப்ளூ, ஆண்ட்வர்ப், இப்போ வந்து ஆண்ட்வர்ப் ப்ளூ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளிங் ப்ளூ யூ வந்து எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், கோபால் ப்ளூ யூக்கும் சர்க்கிளிங் ப்ளூ யூக்கும். ஸோ சர்க்கிளிங் ப்ளூ யூ ப்ரைமரி ப்ளூக்கு முன்னாடியும், அதுக்கு அண்ட் அதுக்கப்புறமா கோபால் ப்ளூ வந்து லைட் ப்ளூக்கு அடுத்து வந்து நம்ம கலர் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து சர்க்கிளின் ப்ளூயும் வந்து கலர் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்ததாக வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ற மாதிரி நம்மளோட ப்ரைமரி ப்ளூ தான். இதுதான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சோன்ட்டில் எனக்கு தெரிஞ்ச இருக்க வந்து வேர்ல்டே ரொம்ப டார்க்கஸ்டான ப்ளூ கலர். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக கலர் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரால் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இப்போ லைட் ப்ளூ கலர் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாம் இதையுமே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ எல்லா கலரும் இந்த மாதிரி வந்து வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான் அது ஸ்ப்ரெட் பண்ணுறது எல்லாமே. கொஞ்சம் வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் அது வந்து போகிறதுக்கு. நம்ம ஏன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோன்னா, அந்த ஆயிலினஸ் வந்து இருந்தால் நம்ம எங்கே வந்து வச்சாலும் அந்த ஆயில் பசை வந்து இன்னொரு இடத்துல ஒட்டும், அண்ட் குட் ஃபினிஷிங்கும் இருக்காது. ஆனால் நம்ம டிஷ்யூ பேப்பரால், இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனா ஓல்டு டூத் ப்ரஷ் இல்லைனா நம்மளோட ஃபிங்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணும்போது, எது எது வேணாலும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ண யூஸ் பண்ணலாம். பிளெண்டிங் டூல் வந்து ரெண்டாவது தான். ஆனால் நம்ம பிளெண்ட் பண்ணுறது இந்த எங்கே வச்சாலும் ஒட்டுறது அது வந்து தவிர்க்கிறதுக்கு, அப்புறம் ஒரு குட் ஃபினிஷிங் கிடைக்க இதுக்கெலாம் தான் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. கை இந்த மாதிரி கொஞ்சம் டர்ட் ஆகும், அதை பற்றி நம்ம வந்து இது பண்ணிக்க வேணாம். ஆத் முடிஞ்சோம் நம்ம வந்து போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 10B பென்சில் கேம்லினோடது நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு ஈஸியாக வந்து நம்ம வந்து கலர் பண்ணிடலாம். ஸோ கடகடன் இப்போ வந்து எல்லா ஆயில் லேம்ப்ஸ்க்கும் நான் வந்து கலர் பண்ணுறேன். ஸோ கலர் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் அதுக்கு அடுத்ததான் கீழே நம்ம ஒரு பால்கனி மாதிரி வந்து கலர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கும் வந்து அதே மாதிரி நான் கீழே வந்து கலர் பண்ணிடுறேன். ஸோ கலர் பண்ணிடலாம். ஸோ ரெட் கலர் க்ரேன் வந்து விழுந்துகிட்டே இருந்துச்சு, கொஞ்சம் ரெட் கலர் பஃப் கலர்லாம், அது வந்து தேவைப்படாது. இந்த ஆர்ட்டுக்கு ரெட் கலர் பஃப் கலர்லாம் தேவைப்படாது. ஒன்லி ப்ளூ காம்பினேஷனாக ஒரு A4 ஷீட் வரைய, அதுக்கப்புறம் 10B பென்சில், அண்ட் சைட்ஸில் கொஞ்சம் குட் ஃபினிஷிங் நீங்கள் வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா சைடில் ஒட்டுறதுக்கு செலோ டேப் இவ்வளோ தான் தேவை, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நான் யூஸ் பண்ண ப்ளூ காம்பினேஷன்ஸ், 10B பென்சில், ஒரு A4 ஷீட் அண்ட் செலோ டேப் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து வேணும்னா சைட்ஸில் ஒட்டிக்கலாம், இல்லைனா வந்து விட்டுறலாம். நான் வந்து செலோ டேப் சைடில் ஒட்டுனேன் கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் இருக்கிறதுக்காக. நீங்கள் வந்து மாஸ்கிங் டேப் அந்த மாதிரி கொஞ்சம் லேஸாக பேப்பரில் ஒட்டுற மாதிரியான டேப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஆயில் பேஸ்டல் எடுத்து நான் வந்து ஹாப்பி தீபாவளின்னு வந்து எழுதிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த செலோ டேப்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஈஸி.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.